हाय फ्रेंड्स पीजीटीआरबी ले इनके नाम में ना टॉपिक पाका पर हम डीना प्रीफेस टू द लिरिकल बैलेट्स विलियम वर्ड्सवर्थ ये देना प्रीफेस टू द लिरिकल बैलेट्स ना ये दे परो इन वंदु एक कोलैबोरेटिव वर्क अभिन्न सुलवांगा ये हम डीना इन द लिरिकल बैलेट्स वंदु पते ना मतलब 23 पोएम्स रुको इधर वंदु 4 पोएम्स वंदु कूल रिज वर्ड्सवर्थ सेंड पनेर पांगा कूल रिज वंदु एक 4 पोएम मीदी இருக்கிற 19 வேர்ட்ஸ் வந்து எதிர்ப்பாரு சரிங்களா இப்போ நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா ப்ரீஃபேஸ் டு தி லிரிக்கல் பாலட்ஸ் ப்ரீஃபேஸ் இட் வாஸ் பப்ளிஷ்ட் ஆஃப்டர் தி ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆஃப் போயம் பப்ளிஷ்ட் அண்டர் தி டைட்டில் லிரிக்கல் பாலட்ஸ் இன் 1798 ஃபர்ஸ்டா இது வந்து 1798ல லிரிக்கல் பாலட்ஸ் அப்படினா என்ன பண்றாங்க இத பப்ளிஷ் பண்றாங்க ஃபர்ஸ்ட் எடிஷன் 1800 இதுல வந்து பாத்தீங்கனா ப்ரீஃபேஸ் அப்படினு கூட ஆட் பண்ணிடுவாங்க ப்ரீஃபேஸ் டு தி லிரிக்கல் பாலட்ஸ் सेकंड एडिशन இது மொத்தம் 5 எடிஷன் இருக்கு இதுல செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாவே அது வந்து அதனோட கண்டினியூட்டி வந்துருச்சு லிரிக்கல் பாலட்ஸ் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் எடிஷன்ல ஸ்டார்ட் பண்றாங்க அது அப்படியே கண்டினியூட்டி வந்துது செகண்ட் எடிஷன் வந்து பாத்தீங்கன்னா 1802 थर्ड एडिशन வந்து 1805 फोर्थ एडिशन 1815 फिफ्थ एडिशन வந்து பாத்தீங்கன்னா 1850 லே வருது மொத்தம் 5 எடிஷன் லிரிக்கல் பாலட்ஸ் இஸ் a கோலாபரேட்டிவ் work of Wordsworth and Coleridge avanga rendu pera sendu ezhudraanga after the lyrical ballads was written Coleridge wanted to write a preface to preface so that he could clarify his poetic style and eliminate many criticism that were coming to light about their new writings avar first e vandu decide pannirraru ezhudum bodhu vandu enna pananum appadina nam ezhudradha ezhudra poetic oda style vandu paathina romba क्लियारा 1800 அதாவது ஃபர்ஸ்ட் எடிஷன்ல வந்து பாத்தீங்க அப்படினா ரிஃபைண்ட் இன் 1802 அக்கார்டிங் டு டேவிட் டைச்சஸ் இது வந்து பாத்தீங்க அப்படினா 800ல வந்து ப்ரீஃபேஸ்னு ஆட் ஆயி வந்துடுது அப்புறம் 1802ல இருந்து அது வந்து என்ன ஆயிடுது ஸ்டாண்டர்ட் ஆயிடுது அக்கார்டிங் டு டேவிட் டைச்சஸ் வேர்ட்ஸ் வாஸ் தி ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் போயட் டு எக்ஸ்பிளைன் டிஃபென்ஸ் அண்ட் டிஃபைன்ஸ் போயட்ரி பை ஆஸ்கிங் ஹவ் இட் வாஸ் ப்ரொடியூஸ்டு பிலாங்ஸ் டு தோஸ் மாடர்ன் கிரிட்டிக்ஸ் who are chiefly concerned with the process of creations our words worth enna solraru nam ezhudra work vandu pathina inda solvanga illaya rural area la urban area laum difference irukum pesra slang la nd words varaikum andha madri illama idu eppadi irukno appadina romba rich ah மாடனா இருக்கு அப்படிங்கிறதுனால நிறைய டெக்கரேட்டிவ்ல அவர் வந்து விரும்ப மாட்டார் இது வந்து இந்த வில்லேஜ்ல அந்த மாதிரி கிராமப்புறங்கள்ல இருக்கிற மாதிரி எலிமியா வந்து ஈஸியா ரீச் ஆகணும் அப்படி நினைப்பார் யாருன்னா வேர்ட்ஸ்வர்த் சரிங்களா 4 poems were published by Coleridge in lyrical ballads lyrical ballads ல வந்து பாத்தீங்க அப்படினா Coleridge வந்து 4 poems தான் பப்ளிஷ் பண்ணிருப்பார் என்ன அப்படினா ஏன்ஷியன்ட் மெரினர் அப்புறம் ஃபாஸ்டர் மதர்ஸ் டேல் தி நைட்டிங்கேல் லவ் தி நைட்டிங்கேல் வந்து பாத்தீங்க கான்வர்சேஷன் poem தி நைட்டிங்கேல் கான்வர்சேஷன் poem தான் அதே மாதிரி ஓட் டு டிஜெக்ஷன் ஓடும் வந்து பாத்தீங்க அப்படினா அதுவும் கான்வர்சேஷன் poem தான் சொல்வாங்க Remaining 19 poems by Wordsworth. அதெல்லாம் 23 ல 4 வந்து Coleridge மீதி இருக்கிற 19 வந்து யார் எழுதுனது அப்படினா Wordsworth எழுதுது. Preface வந்து பாத்தீங்கன்னா Wordsworth is against the gaudiness too much decoration and in an without any meaning or silly phraseology of many modern writers. அவர் என்ன சொல்ல வராரு அப்படினா வேர்ட்ஸ்வர்த் வந்து ஃபர்ஸ்டே வந்து டிசைட் பண்ணிடுறாரு ரொம்ப டூ மச்சான அந்த டெக்கரேட்டிவ் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது நம்மளதுல அதாவது மீனிங்கும் ரொம்ப சில்லியா எதுவுமே மீனிங்கே இல்லாம நம்ம எழுதுற இது வந்து ரொம்ப சில்லியாவும் இருக்கக்கூடாது மீனிங்ஃபுல்லாவும் இருக்கணும் ரொம்ப எளிமையா படிக்கிற எல்லாருக்குமே ஈஸியா ரீச் ஆகுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கறது அவர் ஃபர்ஸ்டே முடிவு பண்ணிடுறாரு இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் அண்ட் சப்ஜெக்ட்னு ரெண்டு வரும் ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஜெக்ட் த பிரின்சிபல் ஆப்ஜெக்ட் The object of the poem was to choose incidents and situation from common man. Or common man kitta irundha dhaan edukkaraar avaroda situation enna adhu dhaan vandu easy ah reach aagum abingiradhunala seringla A selection of language really used by men at the same time to throw over them a certain coloring of imagination adhu vandu enna panna the same time vandu and
காமன் மேன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இமேஜினேஷனும் அவருடைய கலரிங்கும் ஆர்டினரி திங்ஸ் எல்லாமே வந்து வந்து ஆர்டினரியா இருக்கணும் அப்படிங்கிறதா. ஆர்டினரி திங்ஸ் ஷுட் பி பிரசன்டட் டு த மைண்ட் இன் அன் அன்யூஷுவல் வே. அது வந்து யூஸ்வலா இருக்கிற எல்லாருக்குமே வர மாதிரி தான் இருக்கும், அன்யூஷுவலாகவும் டெக்கரேஷனாகவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. லோ அண்ட் ரஸ்டிக் லைஃப் வாஸ் ஜெனரலி சூசன் ஃபார் போயட்ரி பிகாஸ் இன் தட் கண்டிஷன் தட் எசென்சியல் பேஷன்ஸ் ஆஃப் த ஹார்ட் ஃபைண்ட் எ பெட்டர் சாயில் இன் விச் தே கேன் அட்டைன் தேர் மேச்சுரிட்டி. த மேனர் ஆஃப் ரூரல் லைஃப் ஜெர்மினேட்ஸ் ஃப்ரம் த எலிமெண்ட்ரி ஃபீலிங்ஸ். ரூரல் லைஃப்ல தான் வந்து எலிமெண்ட்ரி ஃபீலிங்ஸ் வந்து என்ன ஆகும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. For all good rural life la undu pathinga appadina from the elementary feelings ellame irukkanum. For all good poetry is the spontaneous overflow of powerful feeling recollected in the tranquility. Wordsworth feels that the works of Shakespeare and Milton are driven into neglect by frantic novels. அவங்களோட நாவல்ஸ் எல்லாம் கூட எப்படி இருக்கு அந்த மாதிரி கொஞ்சம் எளிமையாவும் இருந்து தான் இருக்கு. Sickly and stupid German tragedies and deluxe of idyll and extravagant stories in verse. அவர் என்ன சொல்றாரு, ஜெர்மன் ட்ராஜடிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூபிட் அப்படின்னு சொல்றாரு. Wordsworth considers their work an invaluable. According to the strict laws of note, he doesn't feel any differ between poetry from that of prose. இதுல சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்ங்கிறது இப்ப நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் தான் பாக்குறோம். சம் ஆஃப் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பார்ட்ஸ் ஆஃப் த பெஸ்ட் போயம் வில் பி ஃபவுண்ட் டு பி ஸ்ட்ரிக்ட்லி த லாங்குவேஜ் ஆஃப் ப்ரோஸ் வென் ப்ரோஸ் இஸ் வெல் ரிட்டன். ஹி கோட்ஸ் த போயம் ஆஃப் கிரே சொனட் ஆன் த டெத் ஆஃப் மிஸ்டர் ரிச்சர்ட் வெஸ்ட் 1742. அவருடைய அந்த சொனட் கூட எப்படி இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு கிரேவோடது அப்படின்னு சொல்றாரு. டு ஷோ தட் த லாங்குவேஜ் ஆஃப் ப்ரோஸ் மே இட் பி வெல் அடாப்டட் டு பொயட்ரி. பொயட்ரியும் பெயிண்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. பொயட்ரி அண்ட் பெயிண்டிங் ஆர் கால்ட் அஸ் சிஸ்டர்ஸ். பொயட்ரி ஷெட்ஸ் நோ டீர்ஸ் சச் ஆஸ் ஏஞ்சல்ஸ் வீப். பொயட்ரி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா அழற மாதிரி, ஏஞ்சல்ஸ்லாம் யாரும் அழமாட்டாங்க இல்லையா அந்த மாதிரி சொல்றாரு சரிங்களா. இது வரைக்கும் நாம என்ன பார்த்தோம் அப்படின்னா ப்ரிஃபேஸ் டு த லிரிக்கல் பேலட்ஸ்ல அவர் சொன்ன அந்த பார்த்தினா ஃபுல் டீடைல்ஸும் அப்புறமா அதோட சப்ஜெக்ட் மட்டும் பார்த்துருக்கோம். இதுல ஆப்ஜெக்ட் மட்டும் பார்த்துருக்கோம், இதுல பின்னாடி இன்னும் சப்ஜெக்ட் இருக்கு சரிங்களா. இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.